மோகன்லால் நடிப்புல வெளியாக இருக்கிற திருஷ்யம் 2 திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கிற நிலையில அந்த படத்தை ரீமேக் செய்ய உடனடியா போட்டி ஆரம்பமாயிடுச்சு. படத்தை பார்த்த பொதுமக்கள், விமர்சகர்கள், பிரபலங்கள்னு எல்லாருமே இந்த படத்தை பாராட்டிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பாட்டு படங்கள் தேவையில்லாம எடுக்கப்பட்டுட்டு வர டைம்ல சரியான கதையோட கச்சிதமா உருவாக்கப்பட்டிருக்க திருஷ்யம் 2. ஆரம்பத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல உடலை மோகன்லால் புதைக்கிறத ஒரு குற்றவாளி பார்க்கிற மாதிரி கதைய ஆரம்பிச்சு கதை கலங்க வச்சிருக்காரு இயக்குனர். போலீஸ் ஸ்டேஷன்ல பிணத்தை யாரும் தோண்டி எடுக்க மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்து மெய்சிலுத்த ரசிகர்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்லயே எலும்பு கூடுகளை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமாவும் ஜார்ஜ் குட்டி தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாருங்கிறத சம ரிஸ்கான கதையை உருவாக்கிய இயக்குனர் ஜித்து ஜோசப் சினிமா உலகம் கொண்டாடிட்டு இருக்கு. தெலுங்குல நடிகர் வெங்கடேஷும் ஹிந்தில நடிகர் அஜய் தேவ்கனும் இந்த படத்தை ரீமேக் பண்ணி ஹிட் அடிச்சாங்க. இந்த டைம்ல இப்போ திரும்பவும் தெலுங்குல செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. போன 2014ல திருஷ்யம் படத்தை தெலுங்குல ரீமேக் செஞ்சு நடிச்சிருந்தாரு நடிகர் வெங்கடேஷ். அவருக்கு ஜோடியா நடிகை மீனாவும் ஆஷா சரத் கேரக்டர்ல நடிகை நதியாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை டாலிவுட் டைரக்டர் சுப்ரியா டைரக்ட் பண்ணிருந்தாங்க. தமிழ்ல வெளியான பாபநாசம் படத்தை ஜித்து ஜோசஃபே டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆல் ஓவர் இந்தியா ஒரு படம் ரீமேக் ஆகி ஹிட் அடிச்சது அப்படின்னா அது திருஷ்யம் தான். இந்த நிலையில இப்போ திருஷ்யம் 2 படத்தை தெலுங்குல ரீமேக் செய்ய முடிவெடுத்திருக்கிற நடிகர் வெங்கடேஷ் மலையாள டைரக்டர் ஜித்து ஜோசப் வச்சே செகண்ட் பார்ட்ட உருவாக்க முடிவு பண்ணிருக்காரு. ஜித்து ஜோசப் தன்னோட பேஸ்புக் பேஜ்ல நடிகர் வெங்கடேஷோட எடுத்துக்கிட்ட போட்டோவை வெளியிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. பெரிய பட்ஜெட் செலவில்லாம சின்ன பட்ஜெட்ல சம த்ரில்லர் படமா உருவாகி இருக்கிற திருஷ்யம் படத்தை வர மார்ச் 5ஆம் தேதி தெலுங்குல பூஜை போட்டு ரீமேக் செய்ய இருக்காங்க. இந்த ஏரன்குள்ளேயே தெலுங்கு திருஷ்யம் வெளியாகி பட்டைய கலப்பு போகுது. தெலுங்குல உருவாக உள்ள திருஷ்யம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹிந்தியில இப்போ இந்த படத்தை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லங்கிற மாதிரி தெரியுது. அஜய் தேவ்கனுக்கு கிட்டத்தட்ட 3-4 படங்கள் கடப்புல இருக்கிறது தான் இதுக்கான காரணம். இந்தியன் 2 தலைவன் இருக்கின்றான் இந்த படங்களோட வேலைகள் அப்படியே பெண்டிங்ல இருக்கிற டைம்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்துல மட்டும்தான் நடிச்சிட்டு வர்றாரு கமலஹாசன். ஒரு மாசம் டைம் ஒதுக்குனாலே பாபநாசம் 2 படத்தை உருவாக்கி சுயம்புலிங்கத்தோட ஆட்டத்தை காட்டிடலாம் அப்படின்ற நிலையில கமல் என்ன செய்ய போறாருன்னு கோலிவுட் ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. தமிழ்ல இவர் நடிப்புல வெளியான பாபநாசம் படமே இவ்வளவு ஆர்வத்திற்கும் காரணம்னு சொல்லப்படுது. மலையாளத்துல மோகன்லால் நடிப்புல கிளைமேக்ஸ் காட்சி எடுத்த விதமும் தமிழ்ல கமல் நடிப்புல கிளைமேக்ஸ் காட்சி எடுத்த விதமுமே இதுக்கு ப்ரூஃப். அப்படியே தமிழ்லயும் பாபநாசத்தோட செகண்ட் பார்ட்ட எடுத்தாங்கன்னா கௌதமே நடிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும், கௌதமே நடிக்காத பட்சத்துல நடிகை மீனாவையே அந்த ரோல்ல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தோட அண்ணாத்த படத்துல நடிச்சிட்டு இருக்க மீனா பாபநாசம் செகண்ட் பார்ட்லயும் நடிப்பாங்க அப்படின்னு தான் கோலிவுட் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. திரை ரசிகர்கள் இந்த மாதிரியான படங்களை தங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச லாங்குவேஜ்ல பாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்டர்ஸோ எப்ப தோணுதோ அப்பதான் இந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கிறாங்க. சூட்டோட சூடா திருஷ்ய மாதிரியான படங்களை ரீமேக் செய்யல அப்படின்னா பயன் இல்ல அப்படின்றதுதான் சினிமா ரசிகர்களோட கருத்து. மற்றும் தலைவன் இருக்கின்றான் போன்ற படங்களை பாதியிலே நிறுத்தி வச்சிருக்க கமலஹாசன் விக்ரம் படத்துல மட்டும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு அப்படின்னு செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஜித்து ஜோசப் எப்படி தெலுங்குல வெங்கடேஷ் கிட்ட உடனே சம்மதம் வாங்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரோ அதே மாதிரி கமலஹாசன் எப்போ நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்துல நடிப்பாரு அப்படிங்கிற கேள்விதான் கோலிவுட்ல இப்போதைய ஹாட் நியூஸ்.